ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, நம்ம புறா கேஜிக்கு வந்து லாஃப்ட்டுக்கு வந்து மேலே வந்து சீட்டு போட்டாச்சு. அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் அப்லோட் பண்ணல. பாருங்கள், நம்ம புறாலாம் எல்லாம் தான் நிற்கிது. புதுசாக ஒரு ஸ்பைக் பிஜின் வாங்கியிருக்கோம், ஸ்பைக் பிஜின் ஒன் பேர் வாங்கியிருக்கோம். இது இருக்குது பாருங்கள், இதுவும் இது இருக்க பாருங்கள், இதுவும். இது பேரா என்னான்னு தெரில, ரெண்டுமே மேல் மாரி தான் இருக்குது. இதான மேல் இது தெரியும், இதானா மேல் கூணுச்சு, அதானா கூவில, ஆனால் ரெண்டு கொத்திக்குது, என்னன்னு தெரில. பார்ப்போம், இன்னொரு ஒன் வீக் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வீஜன் எல்லாம் வெளில நிற்கிது பாருங்கள். இந்த பிளாக்கு வந்து டேப்பை பிரிச்சு விட்டாச்சு. இதுக்கு வந்து முன்னாடியே பிடுங்கிட்டோம், ஏன்னா கொஞ்சம் ரெக்கான அடி வாங்கியிருந்தது, அதனால் ரெக்கை வந்து பிடுங்கிட்டோம். இதுக்கான ரெக்கை பிடுங்கல, இதானா பறக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு கருணன்னு நினைக்கிறேன், கண் இன்னும் தெளியல. அது வீட்டில் இருக்கும் போதே காய்ச்சல் போட்டுருந்தாங்கன்னா கண்ணு தெளிஞ்சிருக்கும், லைட்டாக வெள்ளி கண்ணு மாரி இருக்குது, ஆனால் பறக்க மாட்டேங்குது. கர்ணம் அது மாரி தான் பறக்காது, அடிக்கர்ணம் ஓவர் அடிக்கர்ணம்லாம் பறக்காது ரொம்ப. இது வந்து இங்கேருந்து இந்த சத்திரியாரை ரெடி பண்ணியிருக்கோம். சத்திரியை பார்த்துங்க, சொல்ல மறந்துட்டேன். சத்திரியாரை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த காய்ச்சல் குண்டு வேறு மாரி, இந்த குண்டு வந்து உடஞ்சிருச்சு, ஆடு ஏறிட்டு அதனால் உடஞ்சிட்டு. இதோட இருக்குது பாருங்கள், மூங்கிய கம்பு இதில் வச்சு கயர் மாரி வச்சு மேலே இழுக்கிற மாதிரி, இந்த கூண்டு இது சத்திரியை வந்து மேலே இது பண்ணிட்டு இந்த கூண்டை வந்து இழுக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வைக்க முடியல இந்த இடத்துல, உளுந்துட்டு இன்னொரு நாள் பண்ணுவோம், நல்லா காசு எடுத்துட்டு நல்லா பண்ணுவோம். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய அப்டேட் இருக்குது இன்றைக்கி. இந்த ஸ்பைக் பிஜின் தான், இதுவும் தான். இது வந்து எக் ஹேச் ஆகிருக்கு, இதோட ஒரு ஹேச் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ தான் மூக்கு விட்ருக்கு, இந்த இது இப்போ தான் மூக்கு விட்ருக்கு. இது வந்து ஹேச் ஆகிட்டு இந்த சாக்லேட்டும் தோளருக்குல தோளருக்கு பாருங்கள், அந்த சாக்லேட்டும் தான் ஜோடி. இப்போ இதோட இதுவும் இருக்கு பாருங்கள், கர்ணை அந்த கர்ணை இருக்குல்ல, அந்த இது மேலே உட்காந்துருக்குல, அதுவும் தான் ஜோடி, அதுவும் தான் ஜோடி. இப்போ இது வந்து ஹேச் ஆகுமானான்னு தெரில. இந்த ஜோடி எக்லே பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து எக்லே பண்ணிட்டு, ஆனால் பொறிக்கல. ஆனால் பார்த்தா கரு ஒரு சைடு மட்டும் இருக்குது, பொறிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு முட்டை வந்து வீணாக போயிட்டு, ஒரு முட்டை வந்து உள்ளே வந்து நீல கலராக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. இதோட இதில் வந்து கரு இருக்குது பார்த்துட்டேன். அடுத்தது இது வந்து இப்போ தான் எக்லே பண்ணி போகுது. இது வந்து மேலே இதோட ஃபீமேல் இதோ இருக்கு பாருங்க, கீரி இதோடக்கு பாருங்க, அதுதான் அதோட ஃபீமேல் ஜோடி. அது வந்து எக்லே பண்ணிடும், வடையமாக ரெண்டு நாளில் எக்லே பண்ணிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக வந்து பழப்பொட்டி அடிக்கணும், கேட்டிருக்கேன், வாங்கணும், வாங்கி அடிச்சிடுறோம். சீட்டு போட்டு நேத்தி தான் போட்டோம்னு நினைக்கிறேன், செல்லில் நெட் கார்டு முடிஞ்சு போயிட்டு அதனால தான் அப்லோட் பண்ணல வீடியோ. இனிமேல் வீடியோ கரெக்டாக வந்துடும். சரி காய்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பை காய்ஸ். இன்னும் கேஜ்லாம் அடித்து ஃபேன்சி பிஜியெல்லாம் வாங்கலான்னு இருக்கோம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறோம், இனிமேல் வெயில் காலம் வேறு வருது, எப்படி புறா வளர்க்குறதுலாம் சொல்ல போகிறோம். சரி காய்ஸ், பை காய்ஸ்.